தேர்தல் எப்படி நடந்துட்டு இருக்கு, போதுமான அளவுக்கு இருக்கிறதா, இதிலெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அதாவது இந்த மழையில வந்து மிக கடுமையாக எல்லா தரப்பும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடிசைவாழ் மக்கள், நடுத்தர மக்கள் என்பவர்கள் அவர்களுடைய கடந்த 10-15 ஆண்டுகளுடைய சேமிப்பு முழுவதையும் இழந்து விட்டார்கள். இனிமேல் அவர்கள் பூஜ்ஜியத்திலிருந்து தான் வாழ்க்கையை தொடங்க வேண்டும். சிறு உடைமையாளர்கள், குறு தொழிலதிபர்கள் போன்றவர்கள் எல்லாம் அநேகமாக முடிந்து விட்டார்கள். அவர்களை சந்தித்து பேசுகிற போது எங்களுடைய சேமிப்பு முழுவதும் போய்விட்டது என்று சொல்கிறார்கள். கடலூர் போன்ற இந்த பகுதிகளிலே பயிர் முழுவதும் நாசமாகி 25,000 ரூபாய் நாங்கள் ஒரு ஏக்கருக்கு செலவழித்திருக்கிறோம், அதை கூட அரசு கொடுக்கவில்லை என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது இதில் நிவாரணம் என்பது உடனடியாக நாம் சோறு போட்டோம், மற்றது போட்டோம், இதையெல்லாம் நாம் செய்தோம். அதற்கு பிறகு இந்த வெள்ள நீர் வடிந்த பிறகு இப்போது பிரச்சனை சாக்கடை நீர். இதில் பிரச்சனையே என்னவென்றால், இந்த வெள்ள நீர் வடிவதற்கான ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் சென்னை நகரத்திற்குள்ளே ஒழுங்காக இல்லை, அது முறையாக இல்லவே இல்லை. அடுத்தது இந்த நீரும் ட்ரைனேஜிலேயே போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு கடுமையான பாதிப்பாகி இப்போது சாக்கடை பொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தீர்ப்பதற்கு பம்பிங் ஸ்டேஷனுக்கு சக்தி இல்லை. இந்த தேவைக்கு ஏற்ப பம்பிங் ஸ்டேஷன் நம்முடைய மெட்ரோ வாட்டரில் இல்லை. இப்படி எல்லாம் பார்த்தால் கடுமையான நோய் இன்றைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. வெளியேற்றத்துக்கு தான் வெளிமாநிலங்களிலிருந்துலாம் ஊழியர்கள் கொண்டு வரப்பட்டு, ஊழியர்கள் வந்த பிறகும் இந்த ஊழியர்கள் போதாது. வெளி மாவட்டங்களில், மாவட்டங்கள் இல்லை, என்னுடைய அனுபவம் வந்த பிறகும் கூட இந்த ஊழியர்கள் போதாது. ஏற்கனவே சென்னையிலே நிவாரணப் பணி முறையாக நடைபெறவில்லை. வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது பிரச்சனை, மற்றவர்கள் சொன்னதைப் போல மழை மட்டுமே இதற்கு காரணம் இல்லை. செம்பரம்பாக்கம் ஏரி அல்லது சோழவரம் ஏரி, பூண்டி ஏரி, புழல் ஏரி, இந்த எல்லா ஏரியும் திறக்கிற போது உரிய எச்சரிக்கை இல்லை என்பது ஒன்று. அங்கிருந்து அந்த நிர்வாகங்கள் நீர் மேலாண்மை முறையாக செய்யவில்லை. இதை திறந்து விட்டால் என்ன ஆகும் என்பதை பற்றி அவர்கள் 75 வெள்ளம் வந்தது, பிஎன்சி மில்லே மூழ்கிய வெள்ளம், அப்போது கூட இந்த அளவுக்கு ஊருக்கு பாதிப்பில்லை. ஆகவே இப்போது ஏன் அது ஏற்பட்டது என்பதை நாம் பார்த்தாக வேண்டும். இப்போது எந்த அரசையும் நான் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. எங்கே குறை, எங்கே குற்றம், எங்கே தவறு, அடுத்த முறை வராமல் இருப்புக்கு என்ன செய்வது என்பதை அரசு எந்திரத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த பழுதை சீர் பண்ணுவதற்கான ஒரு விசாரணையை உடனடியாக நான் நடத்தியாக வேண்டும். இப்போது இருக்கிற நிவாரணப் பணிகள் என்பது கடலூர் போன்ற இடங்களிலே, விவசாயிகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே, சென்னை நகரத்தில் இருக்கிற குடிசைவாழ் மக்கள் போன்ற இடங்களிலே போதுமானது அல்ல என்பது என்னுடைய கருத்து. இதை பல மடங்கு வேகப்படுத்த வேண்டும். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் மற்றவர்களும் ஏராளமாக செய்திருக்கிறார்கள். மிக போற்றத்தக்க அளவில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அரசு இதையெல்லாம் ஒருங்கிணைக்கவில்லை என்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கிறது. பிரச்சனைகளை பேசாமல் நிவாரணத்தை பேச முடியாது. 1919 வந்த மழை, அதற்கு பிறகு 100 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிறது, வரலாறு காணாத மழைன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த இடரை தடுக்க முடியலன்னு சொல்கிறோம். ஆனால் 1919 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பேரிடர் மேலாண்மை சட்டம்லாம் கிடையாது. 2005 சுனாமி வந்ததுக்கு பிறகு அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டு தான் ஒரு சட்டத்தை இயற்றுகிறோம், அதற்கென்று ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறோம். அது வந்து பேரிடரை தடுப்பதற்காக அல்ல. பேரிடரை தடுக்க முடியாது, இயற்கை பேரிடர் வந்து தான் தீரும். ஆனால் அது எதற்கு சட்டம்னா, பேரிடரால் ஏற்படுகிற சேதத்தை தடுப்பதற்கான சட்டம். ஆனால் நம்ம சேதத்தை தடுத்துருக்கோமா அப்படிங்கிறது அங்கே பிரச்சனை. எந்த சேதத்தையும் நம்ம தடுக்கலை. ஏன், இன்றைக்கி பாருங்கள், கடலூரில் பாதிப்பு ஏற்பட்ட உடனே 2004 அந்த மாவட்டத்திற்கு ஆட்சித்தலைவராக இருந்து அந்த பேரிடரை கையாண்ட ஒரு ககன்தீப் சிங் பேடியைத்தான் 11 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே மாவட்டத்துக்கு நம்ம அனுப்புகிறோம். இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் பேரிடரை எதிர்கொள்கிற பயிற்சி வேண்டும், ஒவ்வொரு உள்ளூர் அளவில் அலுவலகம் வேண்டும், உள்ளூர் அளவில் குழு வேண்டும், மாவட்ட அளவில் குழு வேண்டும் என்று அது தெளிவாக வரையறுக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 10 ஆண்டுகள் ஆன பிறகும் சேதத்தை தடுக்க முடியல. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த பிறகு 1919 நம்ம இன்னும் முன்னுதாரணம் காட்டிட்டு இருக்கோங்கிறது நம்முடைய நிர்வாக அமைப்பினுடைய தோல்வியை காட்டுது. இந்த இயற்கையால் ஏற்பட்ட பேரிடர் அல்ல, மனிதர்கள் பணத்தாசையால் அந்த நம்முடைய சமூகம், நம்முடைய நாடு, நம்முடைய பொருளாதாரம் என்ன சிந்தனையை அடிப்படையாக வைத்திருக்கிறது என்பதை பொறுத்து தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, 10 ஆண்டுகளில் இந்த சென்னை மாநகரத்தினுடைய வளர்ச்சியை பற்றிய ஒரு பார்வையை மனசாட்சியோடு நாம் யோசிக்க வேண்டும். நான் கேட்குறேன், இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்களை உலக வங்கியில் வாங்குறீங்க, அங்கே வாங்குறீங்க, இங்கே வாங்குறீங்க, ஆனால் நீர் வழித்தடத்திற்கான பாதைகள், அதனுடைய உத்தரவாதம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது இந்த ஆறுகளெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆஸ்பத்திரியில் பைபாஸ் சர்ஜரி பண்ணுவீங்கல்ல, இந்த நரம்பு எடுத்து இதில் கோக்குறது மாதிரி, பகிகாம் கால்வாயினுடைய முழு நீளத்தையும் எடுத்துட்டிங்கன்னா பாதி காணாமல் போயிடுச்சு. அதை கொண்டு வந்து கூவத்தில் இணைச்சிருக்காங்க. யார் இதுக்கெல்லாம் பொறுப்பு? அதே போல் இந்த சென்னை மாநகரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, 10 ஆண்டுகளில் நீர்ப்பிடிப்பு பகுதியாக இருந்த பள்ளிக்கரணை, நீர்ப்பிடிப்பு பகுதியாக இருந்த பெருங்குடி, பெருங்குடியெல்லாம் இப்போ வந்து நீர் போய் இப்போ வந்து குப்பைமேடு ஆகிப்போச்சு. இதுக்கு மக்களாக காரணம், கவர்மெண்ட் காரணம் இல்லையா, ஆட்சியாளர்கள் காரணம் கிடையாதா? அதே போல் பார்த்தீங்கன்னா, கொடுங்கையூர் குப்பைமேடு,
இந்த கொடுங்கையூர் பெருங்குடி குப்பமேடு இது ரெண்டுல ஏற்படக்கூடிய மருத்துவ கழிவுகள்லேருந்து இதில் ஏற்படக்கூடிய சாரம் தான் நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய சுகாதார கேட்டுக்கு காரணம். இதெல்லாம் டைவெர்ட் பண்ணிடுறாங்க. டைவெர்ட் பண்ணிட்டு இயற்கையின் பேரிடர் அப்படின்னு, இயற்கையின் பேரிடர்னா நம்மளை மாதிரி சர்வகட்சி கூட்டத்தில் இயற்கை வந்து உட்கார்ந்து தன்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு தன்மை இல்லை. அப்போ டைவெர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இப்போ இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள் அது கல்வி நிறுவனமாக இருக்கலாம், மருத்துவமனைகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், மனசாட்சியோடு இந்த நேரத்திலேயாவது கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்கல்ல வருமான வரி கட்டலை, மனசாட்சியோடு நான் அதை வந்து அந்த பணம் இவ்வளவுன்னு அறிவிச்சுட்டு கட்டுறேங்கிறாங்கல்ல, அதே மாதிரி அவர்கள் அறிவிக்க வேண்டும். இந்த அடையாறு ஆத்துல இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா ஆத்து மேலேயே ஆஸ்பத்திரி கட்டியிருக்கு. அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தனிநபர்களை வழிநடத்துறதுக்கான ஒரு வில் பவரோட ஏன் இருக்கல அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். தனிநபர் அரசாங்கம் என்பது தனிநபரோட ஆதிக்க சக்திகளோட கூட்டு சேர்ந்து நாட்டினுடைய நிலத்தை, நகரத்தினுடைய நிலத்தை விற்பனை செய்வதிலும், ஏழைகளை தூக்கி தூரத்தில் போடுறதுலையும், அங்கே கண்ணகி நகர்லையும் அங்கேயும் இங்கேயும் தூக்கி எறிகிற வேலையில தான் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை போல இந்தியாவில் அந்த நீர்வழிப்பாதைக்கு முதல்ல அரசாங்கமே முடிவெடுத்து சென்னை மாநகரத்தின் நீர்வழிப்பாதை என்ன என்பதை பற்றிய முடிவு செய்ய வேண்டும். அதே போல கடலூர் பேசுறீங்களே, பேசுகிற போது கடலூரில் பிரச்சனைக்கு நெய்வேலி ஒரு காரணம் இல்லையா? அவ்வளவு தண்ணிய மனசாட்சி வேண்டாம், அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் நேற்றைய நிகழ்ச்சியில் முன் வச்சோம், மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் நெய்வேலி ஏற்படுகிற பிரச்சனைகளையும் சொல்லி, மனிதர்கள் சாவுக்கு இயற்கையை குறை சொல்றோம், இத்தனை பேர் சாவுக்கு நாம எல்லாரும் தான் பொறுப்பு, ஒரு ஆளை பொறுப்பு சொல்ல முடியாது. அந்த நிலக்கரி சுரங்கத்தினுடைய தண்ணீர் அப்படியே திறந்து விட்டு மணல் வீடுகள் அப்படியே போயிருச்சு. இது அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் கட்சிகளை விட்டுருங்க, எலெக்ஷனில் யார் வேணாலும் வரட்டும் போகட்டும், ஆனால் ஜனநாயகத்தில் நாம இந்திய குடிமக்கள்ங்கிற முறையில் ஒவ்வொரு மனிதனுடைய உயிருக்கும் உடமைக்கும் நாம தான் பாதுகாப்பு தரணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் செம்பரம்பாக்கம் ஏரியை திறப்பது குறித்த அல்லது எவ்வளவு நீர் வெளியேறுகிறது குறித்த ஒரு முன்னறிவிப்பு கொடுத்திருந்தால் உயிர் பலிகளை தடுத்திருக்கலான்றாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விவாதம் திசை மாறி கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத வகையில் வடகிழக்கு பருவமழை பொழுதிருக்கிறது. பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள வெப்ப நாடுகளினுடைய மழையோ புயலையோ இதுவரையில் எந்த விஞ்ஞானத்தாலும் கணிக்க முடியல. தோராய விஞ்ஞானம் எதுவோ அதை அரசு எடுக்க வேண்டும். இது அதிக அபாயம் எதுவோ அதை அரசு வானிலை ஆராய்ச்சி மையமே மறுக்காத போது நீயே மறுக்கிறீங்க. நண்பர் சொன்னார்கள், This may be the heaviest rainfall of the century. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய மழை பொழிவாக இருக்கலாம், ஆனால் this is not the first disaster. இது ஒன்றும் முதல் பேரிடர் அல்ல. அது வந்து தேசிய பேரிடர் என்பதை அறிவிப்பதில் மத்திய அரசுக்கு ஏதோ தயக்கம் இருப்பதைப் போல நான் உணர்கிறேன். இன்னைக்கு பத்திரிகையில் கூட கலாமிட்டி சர்வ் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதுக்கு அர்த்தம் எனக்கு புரியல. உலகத்தில் தமிழ்நாட்டு இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்து நேஷனல் கலாமிட்டி என்பதை அறிவித்தார்கள். உடனடியாக மத்திய அரசு இதை நேஷனல் கலாமிட்டி என்பதை அறிவித்து, அப்படி அறிவிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தொழில் வளர்றதுக்கு, விவசாயம் வளர்றதுக்கு எல்லாத்துக்குமான கோரிக்கைகளை நம்மால் முன்வைக்க முடியும். அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. கலாமிட்டி அப்படின்னு சொன்னாக்க உலகம் முழுக்கில் இருக்கக்கூடிய நிதிகளை வாங்க முடியும், விரைந்து செயல்படுத்த முடியும். இதை ஒரு முக்கியமான அம்சமாக நான் கருதுகிறேன். அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் தனியாக. சுகாதார சீர்கேடுகள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது கொடுங்கையூர் குப்பை மேடும், அதே போல் பெருங்குடி குப்பை மேடும். இது ரெண்டையும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் இதை அகற்றுவதற்கான ஒரு உறுதிப்பாட்டை இந்த நேரத்தில் அரசு வழங்க வேண்டும். எந்த அரசு வந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை, அது வழங்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் அதெல்லாம் மாற்ற முடியும். மூணாவது வந்து இந்த நீர்வழிப்பாதை அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பெரிய அளவிலான ஒரு விவாதத்தை, என்ன மேலை நாடுகள் மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெஃபரண்டமே வச்சிடலாம், இது எவ்வளோ அயோக்கியத்தனம் இருக்குங்கிறத பற்றி பிரச்சாரம் பண்ணி ஒரு முடிவு கொண்டு வரலாம், அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது, கொண்டு வரணும். இன்னொன்று வந்து இந்த சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் இந்த தண்ணியெலாம் போய் கடலில் விழுவுது, இப்போ வெள்ளத்தை பற்றி பேசுகிறோம், ஆனால் வறட்சி காலத்தில் தண்ணி இல்லாமல் செத்து போகிறது இங்கே தான் இருக்குது. மலேசியாவில் 1959 போட்ட ஒப்பந்தத்துப்படி தண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ தண்ணி வாங்குறதே கிடையாது. அவங்களுடைய தண்ணீரை ஒருங்கிணைச்சி ரீசர்க்கிளிங் பண்ணி அவர்கள் தண்ணீரைவை பெற்றுவிட்டார்கள். இஸ்ரேல் அப்படி இருக்குது. ஏன் இந்த மாதிரியான வெள்ளம் வர்ற காலங்களில் இதை இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி செய்யக்கூடாது? காரிடார் வளர்ச்சிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்டடத்தை பெருக்கிறது இல்லை, எல்லா அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குறது, அதெல்லாம் குறைவாக இருக்குது. இந்த கட்சி அந்த கட்சிலாம் விட்டுருங்க, தமிழ்நாடு தமிழகம் ஒரு 3000 ஆண்டுகால சரித்திரத்தை பெற்ற பண்பாடு வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்தால், இந்த கடற்கரையினுடைய பாதுகாப்புக்கு கட்சிகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்றை வைத்து செயல்பட வேண்டும். காவேரி டெல்டாவினுடைய பேரழிவுக்கு கடற்கரை தான் காரணம்.
இன்னமும் நம்முடைய வேல்முருகன் குறிப்பிட்டதை போல கடலூருக்கு ரொம்ப ஆய்வாக நம்ம எடுத்து அதனுடைய நில அமைப்புகள், அப்புறம் வந்து அதனுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அப்புறம் வந்து புவிசார் இருப்பு, அதனுடைய இருப்பு, சென்னையினுடைய இருப்பு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை எல்லாத்தையும் ஒழுங்காக தான் வச்சு கொடுத்து இந்த அழிவுக்கு அன்இக்குவல் டெவலப்மெண்ட், மக்களும் வளரணும், தொழிலும் வளரணும், இயற்கையும் பாதுகாக்கப்படணுங்கிறது முப்பரிமான வளர்ச்சி இருக்கு பாருங்க. அதில் ஒன்று மட்டும் தலை மட்டும் இவ்வளோ பெருசு வீங்கி போச்சு, கால் சூம்பி போச்சு. இதுக்கான திட்டங்களை பார்க்க வேண்டும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு ரொம்ப அழிஞ்ச இடங்களில் அவ்வளவு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கணும். கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கான முழு பொறுப்பையும் நேஷனல் கலாமிட்டின்னு அறிவித்து அதுக்குள்ளே முழு செலவையும், அவன் உடல் நிலம் இது ரெண்டும் தான் அவனுக்கு சொந்தம், பாக்கி எல்லாத்தையும் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். அதே போல் இங்கே நிவாரணப் பணிகளில் ரொம்ப முக்கியமாக நான் கருத விரும்புகிறது, சர்வகட்சி குழுக்கள் என்று சொல்வதை விட இந்த நிவாரணப் பணி மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்லெண்ணம் படைத்தவர்களை வைத்து குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். இப்போ இந்த மக்களை பாதுகாத்தது யாருன்னா அரசியல் கட்சிகளும் செஞ்சுருக்கிறோம், ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கூட எடுத்துக்கிட்டா, மக்களும் இளைஞர்களும் அவங்க தான் கூட எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா செய்வாங்க, கரப்ஷன் வராது. இந்த டிரான்ஸ்பரன்சி, அவர் வசீகரன் சொன்னதில் ஒரு பாயிண்ட் அவர் தெளிவாக சொன்னார், என்னன்னா எல்லாரும் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க, அந்த பணம் அவன் போகாமல் இடையில எடுத்துட்டா சாப்பிட்டா என்னன்னு பல பேர் நினைக்கிறாங்க. அவங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாக செய்கிறதில்ல, அதனால் ஏன் கொடுக்கணுங்கிற எண்ணம் வருது. அப்போ இந்த கரப்ஷன் சிஸ்டத்து மேலே இருக்கக்கூடிய கோளாறு, இதையெல்லாம் அகற்றுவதற்கு எல்லாரும் இதில் ஒன்று சேரலாம். எலெக்ஷன் வர்ற அன்னைக்கு ஒரு 15 நாளைக்கு முந்தைய மைக்கை கட்டிக்கிட்டு வேணா ஓட்டு கேட்டு போகலாம். இதில் வந்து அடிப்படையில் மக்கள் தமிழகம் ஒரு கடையனுக்கும் கடை தேற்றம்னு சொன்னாங்கள, அன் டு த லாஸ்ட், அந்த மாதிரி ஒரு கடைசி மனிதனுக்கும் இது போய் கிடைக்கிற வகையில் நாம் நம்முடைய திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும். தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் இருக்குது, அது மாதிரி சிறு சிறு நிறுவனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கான இன்சூரன்ஸ் எவ்வளோ பேர் இங்கே பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இன்னொரு குறிப்பாக நடுத்தர வர்க்க குடும்பங்களில் பொருட்சேதம் நிறையா போயிருக்கு, இப்போ அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற உடனடி நிவாரணம் வர்ற போது பயிரை பற்றி சொல்லிட்டாங்க, நெல்லுக்கு 25,000, மற்றதற்கு 100,000 என்று சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டும். அந்த விவசாயிகள் அல்லாமல் கூலி விவசாய தொழிலாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த நிலத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் ஏழை மக்கள், அவர்களுக்கு அதே மாதிரி சென்னை நகரத்தில் இருக்கிற முறைசாரா தொழிலாளிகள், கட்டுமான தொழிலாளிகள் ஒரு மாதம் வேலை இல்லை, அடுத்த ஒரு மாதத்துக்கு வேலை இருக்கப் போவதில்லை. ஆகவே 2 மாதத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களை ரேஷன் மூலமாக அந்த மக்களுக்கு அரசு உடனடியாக வழங்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் பசியோடு இருப்பார்கள். அது ஒன்று. இரண்டு, இந்த தொழிலாளர்களுக்கு வேலை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றால் கம்பெனிகளை உடனடியாக இயக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது அவர் மோட்டர் கிட்டு போயிட்டு எல்லாம் போயிட்டுருக்கிறது, நான் டீட்டெயிலுக்கு நேரம் இல்லை. எஸ்டேட்டுகளிலே, திருமுடிவாக்கம் எஸ்டேட்டில், அம்பத்தூர் எஸ்டேட்டில் இன்றைக்கும் முழங்கால் தண்ணீர் நிற்கிறது. அரசு போர்க்கால அடிப்படையிலே அந்த எஸ்டேட்டுகளை இயங்கச் செய்வதற்கான நடவடிக்கையை எடுத்தாக வேண்டும். அங்கே தொழில் தொடங்கியாக வேண்டும். வேலை கிடைத்தால்தான் சம்பளம், வருமானம், வாழ்க்கை, சாப்பாடு. அப்படி லட்சக்கணக்கான மக்களை மீண்டும் நிமிர்த்த வேண்டும் என்று சொன்னால் இதை போர்க்கால வேகத்தில் அரசு செய்ய வேண்டும், தொழில்களை புனரமைக்க வேண்டும். வங்கிகள் அவர்களுக்கு கடன் தருவது, ஏற்கனவே வாங்கிய கடனை ரத்து செய்வது, புதுக்கடனை தருவது, காப்பீட்டுத்துறை அவர்களுக்கு உதவி செய்வது, புதிதாக வாங்க வேண்டிய பொருட்களுக்கு மத்திய அரசாங்கம் கலால் வரி, சுங்கவரியை வசூல் போடக்கூடாது என்று முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதேபோல் நாமும் வேட், இந்த 14% வேட்டை அடுத்த 2 மாதங்களுக்கு பாதிக்கப்பட்ட பகுதியிலே அடிப்படை பொருட்களை, இன்னென்ன பொருட்களை வாங்கக்கூடியவர்களுக்கு வேட்டு கிடையாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவதன் மூலமாகத்தான் அந்த பொருட்களை வாங்குகிற வாய்ப்பாக அவர்களுக்கு கிடைக்கும். நஷ்ட ஈடு 5,000 என்பதும் போதாது, 10,000 என்பதும் போதாது. நஷ்ட ஈட்டை அரசாங்கம் அதிகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீண்டகால பிரச்சனை என்று நீங்கள் பார்த்தால் சென்னை நகரத்தை பொறுத்தவரையிலே இந்த கால்வாய்களை உடனடியாக காங்கிரீட் சுவர் மூலமாக ஒரு 5 அடி உயரத்திற்கு கால்வாயினுடைய இரு மருங்கிலும் சுவர் எழுப்ப வேண்டும். இப்போது தண்ணீர் எந்த அளவுக்கு பாய்ந்தது என்று எல்லா வீட்டு சுவர்களிலும் மார்க் இருக்கிறது. அந்த மார்க்குக்கு மேலே 1 அடி வைத்து நம்முடைய மினி பில்லர் போன்ற எலக்ட்ரிசிட்டி எக்யூப்மெண்ட்டுகளை நாம் இனிமேல் நிறுவ வேண்டும். ஏன் கரண்ட் 5 நாட்களாக இல்லாமல் போனது? எல்லா மினி பில்லரும் தண்ணீரில் மூழ்கி போனது. இப்போது தண்ணீர் எவ்வளவு வரலாம் என்று நமக்கு தெரிந்துவிட்டது. அதற்கு மேல் 1 அடி வைத்து இந்த பில்லர்களை உடனடியாக எலக்ட்ரிசிட்டி சரி செய்ய வேண்டும். அடுத்து சாலை மற்றது இதை போட வேண்டும். ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் தொடங்கி அங்கங்கே துண்டு துண்டாக நிற்கிறது. அதை போர்க்கால வேகத்தில் அரசு முன்னுரிமை கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும். 4வதாக பம்பிங் ஸ்டேஷன் இப்போது இருப்பதைப் போல 3 மடங்கு பலப்படுத்தப்பட வேண்டும். அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம்,
ஒரு 10 லட்சம் பேர் இருந்தபோது போட்டது தான் இப்போது 50-60 லட்சம் பேர் இருக்கிற போதும் இருக்கிறது என்ற ஒரு குறை இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும். மிக முக்கியமாக பிளாஸ்டிக்குகளை பயன்படுத்துவதை தடுப்பதற்கான நடவடிக்கையை அரசு தன்னார்வத்துடன் அத்தனை பேரும் சேர்ந்து வலுவாக எடுக்க வேண்டும். இப்போது தண்ணீர் போவதை தடுத்ததிலே பெரிய பங்காற்றியது அந்த அரக்கன் தான். அதை எடுப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வீடுகளிலேயே பிளாஸ்டிக்கை அதே மாதிரி மக்கும் பொருட்களை செக்ரிகேட் பண்ணி வாங்குவதற்கான அட்சோர்ஸ் வாங்குவதற்கான ஏற்பாட்டை உடனடியாக நம்முடைய மாநகராட்சி செய்ய வேண்டும். ஒரு நாள் கூட தாமதிக்கக்கூடாது. அதற்கு எவ்வளவு பணமானாலும் பரவாயில்லை. எத்தனை பேரை நாம் ஈடுபடுத்து அதையெல்லாம் வாங்க சொல்லி நீங்களே விற்று பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாலே அதற்கு ஆள் கிடைக்கும். அதை செய்தால் கொடுங்கையூர் பிரச்சனை, பெருங்குடி பிரச்சனை பெரிய அளவுக்கு தீரும். அங்கே இந்த குப்பையை ஒரு 25 ஏக்கரிலே மட்டும் பங்கர் கட்டி வரக்கூடிய குப்பையை உள்ளே செலுத்தி விட்டு பிறகு அதை எரித்து மற்றது செய்து தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுத்தால் குவித்து வைக்கிற பிரச்சனை இருக்காது. ஆகவே இந்த நடவடிக்கைகளை சேர்த்து எடுக்க வேண்டும். இப்போது மழை வெள்ளம் தீர்ந்த பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல சென்னையின் பிரச்சனை சாக்கடை நீர்தான், கழிவு நீர்தான், எல்லா பக்கமும் அது பொங்கிக் கொண்டிருக்கிறது. இது நோயை பரப்புகிற அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அரசு எடுக்க வேண்டும். என்ன மழை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் டிரைனேஜ் வெளியே வராது, கழிவு நீர் வெளியே வராது என்பதை உறுதி செய்யக்கூடிய ஏற்பாடு. இங்கிலீஷ் படத்தில் பார்க்குறோம், நடந்தே போகிறான் எங்கள் சாக்கடை காவாயில் திருடி விட்டு நடந்து போகிறான். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது திட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும், இல்லாவிட்டால் பெரும் பிரச்சனை வரும். இது நீண்ட காலத்தில். நன்றி.